இரண்டாவது கட்டளை, யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். பலவிதமான உருவத்திலும் அது மட்டும் இல்லாம சிலை வடிவங்கள்ல தெய்வத்தை பார்த்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் சொல்லுகிறார், இதற்கு பின்பு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ள எதற்கும் ஒப்பான உருவத்திலோ, அதாவது உயிரினங்களுக்கு ஒப்பாகவும் மனிதனுடைய விலங்குகளுடைய உருவத்திலும் எந்த ஒரு தேவனையும் எந்த ஒரு கடவுளையும் நீங்கள் உருவாக்கவும் கூடாது, அவைகளுக்கு முன்பாக நீங்கள் பணிந்து கொள்ளக்கூடாது, ஏனென்றால் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறார்.